ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கமாடிட்டி சந்தையில் இந்த வாரம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, கமாடிட்டி, ஷேர்ஸு, கரன்சி இதிலெல்லாம் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தேடிட்டுருக்கீங்கன்னா, அலைஸ் ப்ளூவோட அட்வான்ஸ்டு ஆக்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்ஸை ஆன்லைனில் அப்லோட் பண்ணி நீங்கள் சேம் டேயில் அக்கௌண்ட் ப்ராசஸ் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேலேருந்து உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறேங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு மினியை பற்றி பார்க்கலாம். போன வாரம் வந்து நாம் தங்கத்துக்கும் பங்கு சந்தைக்கும் உள்ள தொடர்பை பற்றி ஒரு சின்ன குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். பங்கு சந்தைக்கும் தங்கத்துக்கும் உள்ள எதிர்மறையான தொடர்பு பல காலமாக இருந்து வந்தாலும் கடந்த சில மாதங்களாக அந்த உறவு முறை தவறியது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பங்கு சந்தை ஏறும்போது தங்கமும் கூடவே ஏறியதை பார்த்தோம். ஆனால் தற்போது மீண்டும் எதிர்மறையான உறவு முறைக்குள்ள நுழைந்துள்ளது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, எப்பொழுதுமே வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டை ஏறும்போது நீங்கள் கோல்டு பாருங்கள், கோல்டு வந்து ஏறுச்சுன்னா பங்குச்சந்தை இறங்கும். அதே மாதிரி உங்களுக்கு கோல்டு வந்து இறங்குச்சுன்னா பங்குச்சந்தை வந்து உங்களுக்கு அப்போசிட்டாக ஏறும். ஸோ இது வந்து ரொம்ப காலங்களாகவே அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. பட் இப்போ வந்து அது சேஞ்சஸாக இருந்தது, திரும்ப பழைய நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பங்குச்சந்தை டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து பங்குச்சந்தை இறங்க ஆரம்பிச்சது. அதே தேதியிலேருந்து தங்கம் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பங்குச்சந்தையின் குறியீட்டு என் நிப்டி வந்து 10,941 அப்படிங்கிற உச்சத்தை தொட்ட பிறகு தினமும் படிப்படியாக இறங்க ஆரம்பிச்சது. டிசம்பர் 10ஆம் தேதி வரை தொடர்ந்தது அப்படிங்கிறது நம்மளால் மறுக்க முடியாத ஒரு விஷயம். குறைந்தபட்சமாக 10,437 அப்படிங்கிற ஒரு லோவை தொட்டது, 500 புள்ளி வரை இறங்குச்சு ஈக்விட்டி மார்க்கெட்டு. அதே காலகட்டத்தில் நீங்கள் கோல்டை பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து 3ஆம் தேதி அன்று 30,322 அப்படிங்கிற நிலையில இருந்து ஏற்ற பயணத்தை ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 10ஆம் தேதி அன்று உச்சமாக 31,966 அப்படிங்கிற ஒரு லெவலை தொட்டிருக்கு. ஸோ தங்கம் சுமார் 1,600 புள்ளிகள் வரை உயர்ந்து இருக்கு. இதுவரை பங்குச்சந்தை இறங்கிய காலத்தில் தங்கம் ஏறியதை பற்றி பார்த்தோம். அடுத்து டிசம்பர் 11ஆம் தேதி அன்று ஒரு கேப் டவுனில் துவங்கிய பங்குச்சந்தை, அதாவது 10,333 அப்படிங்கிற லெவலில் துவங்கி ஒரு வலிமையாற்ற ஏற்றத்தை கொடுத்தது நமக்கு தெரியும். அதற்கு அடுத்த நாள் இன்னும் வலிமையாக ஏறி 10,752 தொட்டுச்சு. வியாழக்கிழமை அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஏறி உச்சமாக 10,838 தொட்டாலும் ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிற ஒரு உருவமைப்பை தொட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தங்கம் இதற்கு எதிர்மறையாக 31,966 என்ற உச்சத்திலிருந்து இறங்க ஆரம்பித்தது, 31,460 நோக்கி நகர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து தங்கத்துக்கும் பங்குச்சந்தையும் மறுபடியும் அதோட இயல்பு நிலை, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான சார்ட்டை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இனி வந்து தங்கத்துல என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தங்கம் வந்து தற்போது தொடர்ந்து இறங்கி வரும் நிலையில் 31,180 அப்படிங்கிற எல்லை வந்து ஒரு முக்கிய ஆதரவாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, அதோட மேலே உடனடி தடை நிலையாக 31,740 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 32,100 என்பது மிக வலிமையான தடை நிலை அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம சில்வர் மினியை பற்றி பார்க்கலாம். ஸோ தங்கம் மற்றும் பங்கு சந்தை சரியான எதிர்மறை வீச்சில் இருக்கும்போது வெள்ளி பொதுவாக தங்கத்தின் திசையிலேயே நகர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் தற்போது வெள்ளி தங்கத்தின் திசையில் நகர்ந்து கொண்டிருந்தாலும் அவ்வப்போது அதன் தனித்தன்மையையும் காட்டி வருகிறதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தங்கம் வந்து டிசம்பர் 3ஆம் தேதி தான் ஏற ஆரம்பிச்சது. ஆனால் வெள்ளி வந்து நம்ம இங்கே அதோட கேண்டலில் பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளி வந்து அதற்கு ஒரு நாள் முன்பாகவே மேலே திரும்பியதுன்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 30ஆம் தேதி அன்றே சற்றே முயன்று தடுமாறி 36,068 அப்படிங்கிற ஒரு எல்லையில நின்றது. அதன் பின் தங்கம்
ஏறிய போக்கிலேயே இதுவும் ஏறியது. தங்கம் வந்து டிசம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு ஒரு உச்சத்தை தொட்டது. வெள்ளி வந்து 38,700 அப்படிங்கிற உச்சத்தை தொட்டாலும் அடுத்த நாள் தங்கம் இறங்கிய போது வெள்ளி தாங்கு பிடித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கேண்டில் நான் உங்களுக்கு டேயில் காட்டுறேன். ஸோ டேயில் காமிச்சா இன்னும் கிளியராக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ டே கேண்டில் நம்ம 10ஆம் தேதி பார்த்தோன்னா கோல்டு வந்து உங்களுக்கு இருந்த டைரக்ஷன் வேற, அதே மாதிரி சில்வர் வந்து இருந்த டைரக்ஷன் வேற அப்படிங்கிறது தான் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ 10ஆம் தேதி அன்னைக்கு ஒரு உச்சத்தை தொட்டுட்டு க்ளோசிங் பாருங்கள் எந்த லெவலில் இருக்குன்னு. ஸோ 10ஆம் தேதி வந்து 31,966 அப்படிங்கிற ஹையை தொட்டிருந்தாலும் அடுத்த நாள் வந்து ஒரு டவுன் கொடுத்துருக்கு கோல்டு. ஆனால் சில்வர் வந்து நமக்கு 10ஆம் தேதி வந்து ஒரு 38,498 அப்படிங்கிற ஹை போயிருந்தாலும் அடுத்த நாள் ஓரளவு தக்க வச்சிருக்கு அப்படிங்கிறத தான் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நமக்கு வந்து அவங்க சொல்கிற விஷயம் ஒரு டோஜி அப்படிங்கிற, ஸோ ஓகே இறங்கவில்லை என்றாலும் ஒரு டோஜி தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 12ஆம் தேதி தங்கம் இறங்கினாலும் வெள்ளி மேலே ஏற முயற்சி செய்து உச்சமாக 38,640 தொட்டது. ஆனாலும் ஒரு ஊசலாட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில்வரை பற்றி. ஸோ இங்கே நமக்கு தெரியும், ஸோ கோல்டை கம்பேர் பண்ணும்போது சில்வர் வந்து நமக்கு ஒரு வீக்லி கேண்டலில் வந்து ஒரு நல்ல டவுன் கொடுத்துருக்கு. கோல்டு மினி வந்து ஒரு நல்ல டவுன் கொடுத்துருக்கு. ஒரு ஆனால் வந்து நமக்கு இங்கே சில்வர் பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் க்ரீன் கேண்டலில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இனி என்ன செய்யலாம்னா, வெள்ளி வந்து 38,950 அப்படிங்கிற எல்லையை தடை நிலையாக கொண்டுள்ளது. கீழே வந்து 37,700 அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஆதரவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது க்ரூட் ஆயில். ஸோ கச்சா எண்ணெயின் நீண்ட நெடிய இறக்கத்திற்கு பிறகு கடந்த 3 வாரங்களாக ஒரு பக்கவாட்டு நகர்விலிருந்து வருகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதை நான் வீக்லி கேண்டலில் வச்சுருக்கேன். ஒரு நல்ல டவுன் கொடுத்துட்டு இருந்தது, அதுக்கப்புறமா ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒபேக் நாடுகள் வந்து கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைப்பதாக அறிவித்து இருந்தாலும் ரஷ்யா அதற்கு ஒத்து வந்தாலும் உலக நாடுகளின் தேவை குறைந்து வருவதால் கச்சா எண்ணெய் விலை இன்னும் பேரிஷோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம கவனிக்கலாம். ஸோ இனி வந்து கச்சா எண்ணெயில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிமேல் வந்து அது வந்து ஒரு பேரிஷ் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறதுனால 3,890 அப்படிங்கிறது உடனடி தடை நிலையாகவும் கீழே 3,440 அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஆதரவு நிலை சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தா இந்த கோல்டு மினி, சில்வர் மினி, அதுக்கப்புறமா வந்து க்ரூட் ஆயில் மினி, ஸோ இதை வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நான் இங்கே குறிப்பிடுறேன். இதை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்களா அவங்களுக்குலாம் நான் அனுப்புகிறேன், உங்களுக்கு தேவைப்பட்ட அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தங்கம் மினியை பொறுத்த வரைக்கும் பிவோட் லெவல் 31,622 அப்படிங்கிற லெவலில் வச்சு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 31,824, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 32,168, இங்கே உங்களுக்கு சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 31,278 ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல், செகண்ட் சப்போர்ட் லெவல் 31,076, சில்வர் மினி 38,257 பிவோட் அப்படிங்கிற பேஸ் பண்ணி பார்த்தோம்னா முதல் சப்போர்ட் லெவல் 37,814, செகண்ட் சப்போர்ட் லெவல் 37,296, முதல் ரெசிஸ்டன்ஸ் 38,774, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 39,217. க்ரூட் ஆயில் மினியை பொறுத்த வரைக்கும் 3,688 அப்படிங்கிறது பிவோட் லெவல், சப்போர்ட் லெவல் 3,572, செகண்ட் சப்போர்ட் 3,491, ரெசிஸ்டன்ஸ் வந்து 3,760, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3,885. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த கமாடிட்டி சந்தையில் முக்கியமாக இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள், வேறு ஏதாவது முக்கியமாக கமாடிட்டி சந்தையை பற்றி தெரியணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் நிறைய கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு தோணும். நீங்கள் எதுவுமே கமெண்ட் பண்ணலாம், ஓகே இது பெருசாக யாரும் வியூ பண்ணலை, பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு மெயிலோ இல்லை வாட்ஸ்அப்போ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி கமாடிட்டி சந்தையில் கம்பல்சரி வந்து நம்ம பார்த்த இந்த பேசிக் விஷயங்கள், பிவோட் லெவல்ஸ், இதையெல்லாம் தாண்டி
குளோபலை டிபெண்ட் பண்ணி, டிமாண்ட் அண்ட் சப்ளையை டிபெண்ட் பண்ணி கமாடிட்டிஸ் வந்து எப்பொழுதுமே ஒரு வாலட்டாலிட்டியாக இருக்கும். அதை நம்ம கம்பல்சரி மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த நிலையில் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பேஸ் பண்ணி நம்ம கமாடிட்டியை கணிக்கிறோம். பட் நாளைக்கு எந்த நிலை வருமோ அதை பேஸ் பண்ணி தான் கமாடிட்டி சந்தை வந்து மூவ் ஆகும். இப்போ ஒரு ஸ்டாக் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பங்கு வந்து நமக்கு எப்பொழுதுமே வந்து அந்த பங்கோட நிலை, அந்த பேலன்ஸ் ஷீட்டு, அந்த ஸ்டாக்கை பொறுத்து நடக்கும். அந்த ஸ்டாக்கோட அப் மூமெண்ட்ஸ், கம்பெனியோட டேர்ன் ஓவர், அதெல்லாம். அதே மாதிரி நமக்கு கமாடிட்டி சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு அப்படிங்கிறது உலக அளவில் இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை, வாங்கிறது விற்கிறது. சில்வர் அதே மாதிரி தான். க்ரூட் ஆயில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்குது, இன்வென்ட்ரிஸ், டேட்டாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டிபெண்ட் பண்ணி கமாடிட்டி இருக்கிறதுனால நாம் சொல்கிற இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் ஒரு பேசிக் பாயிண்ட் தானே தவிர, மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது டெக்னிக்கலும் ஃபண்டமெண்டலும் நியூஸஸும் குளோபலும் தான் கமாடிட்டியை நகர்த்தி கொண்டு போகும் அப்படிங்கிறத பிகினர்ஸ் எல்லாருமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்க இதை இக்னோர் பண்ணிடுங்க. தெரியாதவங்க இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.